போனப்போ ஏதோ ஆக்சிடெண்டோ ஏதோ நடந்திருக்கும் போலவே யாரும் கீழே விழுந்து கிடக்கல. அதனால் சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டீசல் பண்ணுவாங்கள்ல, என் வண்டியை இடிச்சுட்டு அவ்வளோ அமௌண்ட்டு கூட அந்த பஞ்சாயத்து நினைக்கிறேன். பார்த்தோன்னே இருந்துட்டார் அப்படின்னா சாப்பிடாம இருக்காருன்னு அர்த்தம். அதனால தான் அவர்கிட்ட ஐயா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கல. நிச்சயதார்த்த வேற முடிஞ்சதுனால எங்கேயும் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மற்ற நாளில் கீழே விழுந்தால் கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க, வெளியில் போகாதரான்னு சொல்லி சொல்லி போயிட்டே அப்படின்னு நினச்சிருவாங்க. அதனால ரொம்ப கவனமாக போயிட்டுருக்கேன். இவ்வளோ வெயில்லையும் வேலை பார்த்துட்ருக்காரு பார்த்தீங்களா, உழைக்கும் வர்க்கம். மக்களே, நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து திருச்சியிலேருந்து ஸ்ரீ சாய் பியூட்டி பார்லர் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்களாமா. அவங்க வந்து லேடிஸ்க்கும் குழந்தைகளுக்கு மட்டும் வீட்டிலேயே போய் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குழந்தைகளுக்கு அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. அந்த லேடி வந்து இதில் இருக்கிற வருமானத்தை வச்சு தான் அந்த குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்களுமே படிக்க வச்சுட்ருக்காங்க. அந்த குழந்தைகளுக்காகவும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி. அப்போ அது வேடசந்தம் நல்ல வசதியான ஊராக இருக்கும் போல தெரியுது. சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லையே, பரவாயில்ல. எப்படி இருந்தால் பரவாயில்லையே, நமக்கு சந்தோஷமே. மக்களே, இங்கே யாரோ ஒரு ஃபேமிலி இருக்காங்களாமா, அவங்க அம்மா மட்டும்தான் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்களாமா. அப்பா வந்து ட்ரிங்க் பர்சன், அம்மா மட்டும்தான் ஆதரவாக இருந்தாங்களாம். அம்மா வந்து இறந்துட்டாங்களாமா, அப்பா வந்து தண்ணி அடிக்கிற பார்ட்டி. இந்த இடம் தான் நினைக்கிறேன். அந்த பிள்ளைகளாக இருக்குமா, இவங்களாக இருக்குமா, ஆமா அங்கே இருக்கிறவங்களாம். நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கே, அவங்களா இருக்காதா கேளுங்க. அப்பா அம்மா இறந்து விட்டாங்களா? இங்க தானா இல்ல சாப்பாடு இருக்கு இல்ல? பைக்கில் போகும்போது தானில்ல, எந்தெந்த குழந்தைங்க? அது என்ன படிக்குது, அது என்ன படிக்குது? ஆறாவது படிக்குதா? அப்பா அப்பா என்ன பண்ணுறாரு, பார்த்துக்கிறாரா? சரி. படிக்கிறாங்களா? மொத்தம் எத்தனை பசங்க? இல்லை மொத்தம் இல்லை, மூணு பொம்பளை பிள்ளையா தானே? சரி. இல்லை ஏதாவது ஹெல்ப் எதுவும் கேட்டிங்களா, ஆள் கேட்ட எதுவும் படிக்க வைக்கிறது? அப்பா இருக்கிறப்ப இல்லை, அப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால நாங்கள் போய் ஆட்டி.
இல்ல அவர் நல்லபடியா பாத்துக்கறாரா? அதெல்லாம் நல்லா பாத்துக்கறாப்டி. சரி சரி. பாத்துக்கறாப்டி நான் வந்து அந்த இந்த புள்ளைக்கு வந்து அத்தைதே. அப்பா கூட பிறந்ததே அப்புறம் இன்னொரு எங்க அக்கா ஒன்னு இருக்கு. நாங்கள அப்புறம் வந்து பாத்து வந்து பாக்குறோம். பாத்துக்கறோம் நம்ம அப்புறம் நம்ம உள்ளங்கும் போது என்ன செய்யணும்னு நாங்கள எல்லாம் கூட மாட பாத்துக்கறோம். தம்பியும் பாத்துக்கறாரு. சரி. அம்மா சரி எங்கே படிக்கிறாங்க ஸ்கூலு? இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தானா? சரி சரி. பாப்பா வந்து 10th படிக்குதா? ம் சரி. இல்லை இல்லை அதனால தான் எனக்கு அந்த இது முதையே தெரியும். நான் தாடி கும்புதான் முதையே தெரியும். சரி உண்மையாக பொய்யான்னு தெரில. சரி நேரடியாக வந்து ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஆ சரி. அவரு வயசு எத்தனை தம்பிக்கு? அவங்க வீட்டுக்காரமாக இறந்துட்டாங்களா? இது உடம்பு சரியில்லாம இருந்துச்சா? பேசிட்டு இருக்கோம். ஆமா அது வந்து அப்படிதான் உடம்பு வந்து திருப்பி பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஒரு வாரத்துல திருப்பி அந்த மாதிரி இந்த குழந்தைய பூரா செங்கல் இதுல தான் வேலை பாக்குறாங்களா? எல்லாம் சரி சரி. சரி சரி. மற்ற நாள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? லீவ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வேலை செஞ்சா பாதுகாக்கிறதுக்கு அவர நினைச்சிட்டு இருந்தாங்க. அவருக்கும் உடம்பு சரியில்லாம இருந்தாரா? சாப்பாடு இருக்கு, உதவி வேணாலும் சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது பண்ணுவோம். கண்டிப்பா நம்பர் கொடுக்குறேன். உங்க நம்பர் நீங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. உங்க ஃபோன் நம்பர் நம்பர் கொடு பாப்பா. இதான் பேப்பர்ல எழுதி தரீங்களா இல்லைன்னா இதுல கூட சொல்லுங்க. சொல்லு பாப்பா. 98 92 92 91 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
முடிஞ்ச நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம். ஆமா தெரியும் தெரியும் வண்ணம்பட்டிக்கு உள்ள அந்த மேட்டுப்பட்டி வடக்கரு மேட்டுப்பட்டி தெரியும் தெரியும் அங்கெல்லாம் நான் போயிருக்கேன் நான் பாதர்ஸ் இருப்பாங்க பாதர்ஸா இருப்பாங்க சரி 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 சரி
சரி சரி ஆமா 8 வரையில தான் அங்க இது பண்ணுவாங்க நினைக்கிறேன் இங்க கரெக்ட்டா போயிட்டு வந்தறாங்களா இந்த சாப்பாடுலாம் மூணு வேளை இங்க கரெக்ட்டா கிடைச்சிருதா சரி சரி நைட்டும் சாப்பாடுலாம் பிரச்சனை இல்லை நான் படிக்க வைக்கிறதுக்கு மட்டும் ஏதாவது ஹெல்ப் இருந்தால் பரவாயில்ல இப்போ 12th முடித்ததுக்கப்புறம் இந்த காலேஜ் படிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் இருந்துச்சுன்னா அப்பா பேர் இந்த பாப்பாவும் அவங்க பொண்ணு தானா சரி இன்னொரு குழந்தை ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னாங்களே அது அவங்க அந்த இறந்தவங்களோட சரி இறந்தவங்களோட பிள்ளை இது ஒன்று அப்புறம் பெரிய பாப்பா வந்து இன்னொரு பாப்பா தங்க நின்னுட்டு ரெண்டு பாப்பா சரி சரி இன்னொரு பாப்பா அதே ஹாஸ்டல்ல இருக்கு சரி பொண்ணுங்க மட்டும் தான் செங்கல் வந்து இப்படி தான் சரியா விக்காது ஏவாரா இந்த கோயிலுக்கு சில அது எல்லாம் செய்யிறது ஓ ஆமா 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 அரக்கல் உடைச்சு வைக்கிறதுக்கு பதில் இந்த கல்ல அப்படியே ஒட்ட வச்சுக்க இல்ல ஒரு கல்லுக்கே இவ்வளவு நேரம் இழுக்குது பெரிய கல் செஞ்சாதான லாபம் கிடைக்கும் இல்ல இது போயிட்டோம் இந்த எனக்கு தெரியுது அதாவது எனக்கு என் மாமா சொன்னார் முதலே நமக்கு உங்க வீட்டுக்கு எடுத்தாப்புல அங்கிட்டு தான் இருக்காங்க அவங்க அண்ணா நகர் இந்த இது இருக்கு அதில் தான் இருக்காங்க அதனால தான் சரி நம்மளும் வெளியில் தெரியப்படுத்தணும்னு வைங்க ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்ச பிள்ளைய நல்லா படிக்கிற அளவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கூட போதும் இல்லை இதில் எழுதட்டா பாப்பா இது 5 உனக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ பேர் எழுதி வச்சுக்க சரிம்மா பார்த்துட்டு வரேன் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்பா என்னாரு ஜெயிலுக்குள்ள இருக்காரா ஜெயிலுக்குன்னா என்னத்துக்கு போனாருன்னு தெரியல போச்சு பாருங்க அவர் ஜெயில இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்களா
காரணத்தை சொல்ல தண்டனை ஆயிருச்சு அந்த மாதிரி கூட சொல்ல வேண்டியது. நீங்க போய் ஜாமீன்ல கூட எடுத்துட்டு வரலாம்ல, எடுத்துட்டு வந்து இந்த பிள்ளைகளுக்கு வாங்குறத வாங்கி கொடுத்துட்டு திருப்பி நீங்க கொண்டு போய் விட்டுறலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் எங்க ஜெயில எந்த ஊர்ல இருக்கு அப்படி என்ன எங்க வச்சிருக்காங்கன்னு அதுவும் தெரியல. இந்த பாப்பாக்கு வயசு எத்தனை? பாப்பாக்கு வயசு எத்தனை? இன்னும் ஸ்கூலுக்கே போலையா? ரெண்டாவது போயிட்டு இருக்கு. ரெண்டாவது போயிட்டு இருக்கா? ஆனா அது எடுத்துிறதுக்கு அங்க கையெழுத்து வேணும்னு சொல்றாங்க. கையெழுத்து போட முடியல. இது அம்மாச்சி. சரி. போய் கையெழுத்து போட்டாலும் செல்லாதுன்னு சொல்றாங்க. அந்த பெரிய பிள்ளைக்கு எடுத்துட்டான். அது வந்து அப்பா அம்மா அப்பா இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு எடுத்துட்டான். சரி. இந்த பிள்ளைக்கு வந்து இப்ப எடுக்க சொல்றாங்க. ரொம்ப கண்டிஷனா இருக்கு. ரொம்ப கண்டிஷனா இருக்கு. கையெழுத்து வேணும். சரி, அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு நான் கேக்குறேன். இருக்குதுன்னு சொன்னா என்னன்னு கேட்டுட்டு நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு வந்து சரியா தெரியல. நான் ஆளுகிட்ட கேட்டுட்டு கூட அது தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். அந்த நம்பருக்கு கால் பண்ணுற, நீங்கள் கொடுத்த நம்பருக்கு. சரிங்க, பார்ப்போம். பாருங்க மக்களே, அவங்க அவங்களோட சுகத்துக்காக பிள்ளைய பெற்றுட்டு பாருங்க. அந்த குழந்தைய பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு. நான் குழந்தைய விட்டுட்டு அப்படியே ஓடிட்டாங்க. சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படி போய் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது, என்னோடய குழந்தை இப்படி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு. போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண போனோன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு பயந்துட்டே உண்மையிலே யாரும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போக மாட்டுறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சொன்னால் என்ன சொல்லுவாங்க, அப்பா வந்து உள்ளே இருக்காரு அப்படின்னு சொன்னால் என்ன கேஸு, அது வந்து விசாரிப்பாங்க. சரிதான், எல்லாமே இருக்கும். அதுக்கு பயந்துட்டே மக்கள் யாருமே போலீஸ் ஸ்டேஷனை வந்து தேட மாட்டுறாங்க. அவங்களோட சூழ்நிலை என்னமோ, உள்ளே இருக்காரு அவ்வளோதான். அது ஒரு ஆக்ஷன் எடுத்து அதாவது ஒரு நல்ல வழி காமிச்சா பரவாயில்ல. கண்டிப்பாக அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால் அம்மா எங்கன்னு கேட்பாங்க. ஒரு பெற்றவங்கிட்ட இவங்க எதுவும் அந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து பெற்றது மட்டும்தான் அவங்களோட இது. ஆனால் இவங்க கூட எந்த முகத்தை வச்சுட்டு அவங்க போய் அவங்க கேட்கும்போது இவங்களுக்கு தான் அந்த பேச்சுக்கள் பூரா இவங்ககிட்ட தான் கேட்கும். ஓ மக ஓ மக ஓ மக ஏன் ஓடிப்போச்சு, ஓ மக எதுக்காக ஓடிப்போச்சு, இந்த மாதிரி கேட்கும்போதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு பயந்துக்கிட்டே யாருமே போலீஸ் ஸ்டேஷனை தேட மாட்டாங்க. பாருங்க, இந்த வயசுலேயே அம்மா அப்பா இல்லைனா கூட உண்மையிலே ஒரு வருத்தம் இருக்காது. நான் அம்மா அப்பா ரெண்டு பேருமே இருந்தும் இல்லாத மாதிரினா அது எவ்வளோ வலி. பாருங்க, நம்மலாம் ஒரு சாப்பாடு ஆக்கி கொடுக்கல, அல்லது அப்பா நமக்கு ஏதாவது பிடிச்சது வாங்கிட்டு வரலன்னா கூட சண்டை போட்டு வாங்கிட்டு வரல அப்படி இப்படின்னு சண்டை போடும். ஆனால் பாருங்க, அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அந்த வலி தெரியுது. அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா பாஸ் பண்ணுறது என்னன்னு தெரில. ரெண்டு வயசில் இருக்கும்போது போனாங்களா ரெண்டு பேருமே, அவங்களுக்கு அந்த பாசம்னா என்னன்னு கூட தெரியல அந்த குழந்தைக்கு. மக்களுக்கு சொல்ல நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு உங்களை பிள்ளைகளை பெற்று அவங்க வளர்க்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் கல்யாணம் பண்ணுங்க. இல்லைன்னா கல்யாணம் பண்ணாமல் சன்னியாசியாக கூட போயிருங்க. தயவு செஞ்சு இப்படி குழந்தைகளை பெற்று இவ்வளோ இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. வேடசந்தூரில் தான் எங்கள் மாமா வீடு. வந்து கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கணும், யாருமே இல்லையா அம்மா உங்கள் ஊரில் சாப்பாடு, அவ்வளோ செழிப்பான ஊரா அப்படின்னு கேட்டேன். சந்தோஷமாக தான் இருந்துச்சு உண்மையிலே. இந்த மாதிரி நிலம் இல்லை, இந்த மாதிரி ஒரு நிலம இல்லாமல் இருந்தால் நமக்கு பெருமை தானே. சந்தோஷமாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்தேன். சரி, நம்ம போகிற வழியில் தான் வேலை பார்த்துருக்கோம், அவங்களுக்கு கூட கொடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருந்தேன். கடைசியில் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க. 3 குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போதைக்கு வந்து ரொம்ப தண்ணி அடிப்பார் அந்த மாதிரி சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து ரொம்ப தண்ணி அடிப்பார், பிள்ளைகளை பார்த்துக்க மாட்டார் அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ ஏதோ ஒழுக்கமாக இருக்காரு, பரவாயில்ல. இப்போ எப்படி இருந்திருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வந்து அவங்க தாத்தாவோட ஆதரவுகளாக தான் இருந்திருக்காங்க. தாத்தா தான் அம்மா இறந்துட்டாலுமே கூட நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு. அம்மா இறந்துட்டாங்கன்ற கவலையே இல்லாமல் நல்லபடியாக பார்த்துட்டு இருந்திருக்காரு. கடைசியில் பார்த்தா அவங்க தாத்தாவும் தவறிக்காரு கொஞ்ச நாள்லே. அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேருமே தவறினது வந்து அவங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத கொலையாயிடுச்சு. அந்த குழந்தைகளோட கண்ணுலேயே தெரியுது அவங்க எவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்றது. அங்கே வந்து
அந்த குழந்தைகளோட கண்ணுலேயே தெரியுது. கிட்டத்தட்ட அந்த தாத்தா இறந்தும் நாலு வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த வருத்தம் வந்து கண்ணை விட்டு போகலை, அந்த கண்ணுலேயே தெரியுது. நம்ம அந்த சைக்காட்ரி கவுன்சிலிங் முடித்தனாலையோ என்னவோ தெரில, அந்த அந்த கவலைகள் வந்து அவ்வளோ கொடூரமானது. இந்த வயசு குழந்தைகளுக்கு இவ்வளோ பெரிய வருத்தம் அந்த கண்ணில் தெரியுது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய வருத்தத்தை காட்டக்கூடியது. கண்டிப்பாக அந்த அவங்களோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், என்னோடய நம்பரும் தர்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுங்கள். அது வேட சுந்தர் இவங்களோட லொக்கேஷன், கண்டிப்பாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு கையில் தட்டினா சத்தம் வராதுன்னு சொல்லுவாங்க, ஒரு கையில் காற்றுல தட்டினோன்னா காற்று தான் வரும், காற்று கூட சுத்தமாக வராது. பல கைகள் சேர்ந்தால் தான் ஓசை வரும். இந்த குழந்தைகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களோட உதவிகளை நேரில் வந்து கூட பண்ணுங்க, ஏன்னா உங்களால் முடிஞ்ச உதவிய கண்டிப்பாக பண்ணுங்க. அம்மா அப்பா எல்லாமே படித்து பெரிய ஆளானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளையோட முயற்சினால இந்த குழந்தைகளை பெரிய ஆள் ஆக்கிட்டோம் அப்படின்ற ஒரு பேர் இருக்கட்டும். கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கான முயற்சியை பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவிகளையும் கண்டிப்பாக மாதம் மாதம் அந்த குழந்தைகளுக்கு நான் பண்ண போகிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை அந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.